हेलो फ्रेंड्स वनकम एंड वेलकम टू गोमूस किचन नाम इनके पाका पोरदु ईसियान ईवनिंग स्नैक्स इडली मावुल एप्पडी पाल पनियारम पन्रदु अप्पडिंगरत पाक्क पोरोम पाल पनियारत्तुक्कु तेवैयान पोरुट्कल पात्तरलाम ओरु कप इडली मावु एडुत्तिरुक्केन इदु पुलिक्काद इडली मावु अरच्च उडने कूड नम्म एडुत्तुक्कलाम इदु अर मुडी तेंगा तेंगा पाल एडुक्करदुक्काग वच्चिरुक्केन பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஏலக்காய் வாசனைக்காக தேங்காய் பாலில் போடுறதுக்காக ஒரு அஞ்சு ஏலக்காய் எடுத்திருக்கேன் தேங்காய் பாலில் போடுறதுக்காக சுகர் எடுத்திருக்கேன் இது மாவில் ஒரு பிஞ்சு போடுறதுக்காக சால்ட் எடுத்திருக்கேன் பால் பனியாரத்துக்கு தேவையான தேங்காய் பால் எடுத்துடலாம் முதல்ல தேங்காய் உள்ளே போட்டுடுறேன் இதில் உள்ள ஏலக்காயும் இதுலேயே சேர்த்துடலாம் இப்போ அரைச்சி நம்ம பால் எடுத்துக்கலாம் பால் தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்தாச்சு நம்ம இந்த சுகர் இதில் சேர்த்துடலாம் சுகர் வந்து அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் இதுக்கு போதும்னு நினச்சி நான் சேர்த்துருக்கேன் தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்தா போதும் ஏன்னா நம்ம வந்து பால் பண்ணி அந்த இனிப்பு தான் இருக்குது அந்த இனிப்பை கூட்டி கொடுத்துருக்காக நம்ம இதை சேர்த்துருக்கோம் நல்லா கலந்து வச்சுப்போம் எண்ணெயில் பொரிச்சிட வேண்டியது மாவு பதம் பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் அப்படியே எடுத்து விட்டோம்னா உள்ற மாதிரி இருக்கணும் சின்ன சின்னதாக விட்டால் போதும் அப்போ தான் நமக்கு நல்லா ஊறி டேஸ்டாக இருக்கும் இப்போ இந்த எண்ணெய் காஞ்சிட்ருக்கு இப்போ ஒன்றுனா பொரிச்சு எடுத்துடலாம் சின்னதாக ஊற்றுனாலே போதும் நல்லா பொரிஞ்சு அப்படியே மேலே வந்துடும் நல்லா குண்டு குண்டாக நல்லா எலும்பி எப்படி மேலே வருது பாருங்க இதில் நம்ம சோடா போ எதுவுமே நம்ம சேர்க்கலை வந்துருக்கு குண்டு குண்டாகும் நம்ம இதை அப்படியே திருப்பி போட்டுடலாம் இது வந்து நல்ல டீப் ஃப்ரை வந்து ப்ரௌன் கலர்ல எல்லாம் மாறணும்னு அவசியம் இல்லை நமக்கு ஓரளவு கொஞ்சம் வெந்தாலே போதும் இந்த ஸ்டேஜே எடுத்துடலாம் ப்ரௌன் கலர்ல மாறணும்னு அவசியம் இல்லை இது வந்து நம்ம நம்ம இது எடுத்துட்டு பக்கத்துல வந்து வெண்ணி வச்சிருக்கேன் எதுக்குன்னா வெண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா இதில் நம்ம எடுத்ததை வந்து நம்ம அந்த இதில் போட்டோம்னா இதில் உள்ள ஆயில் எல்லாம் அதை எடுத்துரும் இன்னொன்று வந்து சீக்கிரமாக நம்ம பால் தேங்காய் பாலில் போடும்போது நல்ல தேங்காய் பாலை உறிஞ்சி நல்லா சாஃப்ட் ஆகிடும் சாப்பிட உடனே சாப்பிட்லாம் இல்லைன்னா ஊறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் குழந்தைங்கள்லாம் வெயிட் பண்ண மாட்டாங்க இல்லையா எதுவும் டிஸ்டன்ஸ் உடனே சாப்பிடணும்னு நினைப்பாங்க இப்போ எடுத்துட்டேன் பாருங்கள் இது நம்ம அப்படியே அந்த வெண்ணிக்குள்ளே போட்டுடலாம் நம்ம அப்படியே இப்படி எடுத்துடலாம் இல்லை நான் பாருங்க நம்ம பொரிச்சு எடுத்ததை வெண்ணில போட்டு எடுத்தோடனே எவ்வளோ சாஃப்ட் ஆகிட்டு பாருங்க நம்ம இதை வந்து தேங்காய் பாலில் இப்போ சேர்த்துடலாம் பாருங்க அழகாக இருக்குது பார்க்குறதுக்கேவும் கொஞ்சம் ஊறட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம் அடுத்த செட்டு பொரிக்கும்போது எண்ணெய் சூடாக இருக்கணும் நம்ம உள்ள அந்த மாவை விடும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் இல்லைன்னா கருகிடும் உங்களுக்கு அந்த உள்ள வேகாமலே மாவு கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் நம்மளோட சுவையான பால் பனியாரம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பாருங்க ஸ்பூன்ல எடுத்து பார்த்தா அப்படியே நல்லா ஊறி போய் சூப்பரா இருக்கு பாருங்க குண்டு குண்டா அழகா இருக்கு இது ஒரு சின்னதா போட்டாதான் நமக்கு அந்த ஊறி நல்லா டேஸ்டா இருக்கும் அதனால நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க மாவு புளிக்காம இருக்கணும் அரைச்ச உடனே நீங்க போட்டீங்கன்னு வைங்களேன்
சூப்பரா வரும் நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க நாளைக்கு வேற ஒரு ரெசிபில உங்களை சந்திக்கிறேன் பை தேங்க் யூ